எண்ணும் எழுத்தும் திட்டம் தொடங்கப்பட்டு ஒரு வருஷம் நிறைவு பெற போகுது. வகுப்பறையில் உள்ள இந்த மகிழ்ச்சியான கற்றல் சூழ்நிலையை நம்ம பெற்றோருக்கும் பொதுமக்களுக்கும் தெரிய வைக்கணும். எண்ணும் எழுத்தும் திட்டம் கொண்டாடுற அன்னைக்கு நம்ம பெற்றோரை உற்சாகமா வரவேற்கணும். நம்முடைய வண்ணமயமான வகுப்பறையை கண்டு அவங்க அப்படியே ஷாக் ஆகி பிரமிப்பா இருக்கணும். எங்களுடைய அழைப்பை ஏற்று பெற்றோர்களாகிய நீங்கள் அனைவரும் பள்ளிக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன் இந்த திட்டத்துக்கு அவ்வளோ சிறப்பு? குழந்தைகளுக்கு வந்து உடல் சார்ந்த வளர்ச்சி, உள்ளம் சார்ந்த வளர்ச்சி, அடுத்தது அறிவு சார்ந்த வளர்ச்சி, இந்த மூன்று வளர்ச்சியும் எண்ணும் எழுத்தும் திட்டத்தில் இருக்குது. குழந்தைங்களா, வண்ணத்து பூச்சி பாட்டு பாடி காட்டுறீங்களா அம்மாக்களுக்கு? குழந்தைகள் வந்து இந்த எண்ணும் எழுத்தும் திட்டத்தின் மூலமா விளையாட்டு, ஆடல், பாடல், கதைகள் அப்படின்னு அவங்களுக்கு பாடத்திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் குழந்தைங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டு செயல்வழி மூலமா படிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பெற்றோருக்கும் பொதுமக்களுக்கும் புரிய வைக்கணும். நான் நடுவுல இந்த கூடைய வச்சிடுறேன். நான் ஸ்டாப் சொன்ன உடனே ஒரு குழந்தை வந்து என்ன செய்யணும், எடுத்து புதிரா உங்களுக்கு படிச்சு காட்டுவாங்க. ரன் 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 ஸ்டாப். ராஜாவுக்கு குடல் முழுக்க பல், அது என்ன? மாதுளம்பழம். வெரி குட். மூணு ஸ்டார் வாங்கின அம்மாவுக்கு கிரீடம் சுட்டி இல்லாமா கிளாப் பண்ணுங்க எல்லாரும். இந்த எண்ணும் எழுத்தும் வந்ததுலேருந்து எப்போ பார்த்தாலும் சாட்டு தான். இப்போ எதனா கேட்குறோம் அப்படின்னா அவளுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம வந்து இல்லை எனக்கு வேணான்னு சொல்லிவிடுவோம். ஆனால் அவள் வந்து நோ இட் இஸ் நாட் ஒரே வார்த்தை இங்கிலீஷில் சொல்லிட்டு போயிடுவாள். அது வந்து கொஞ்சம் பெருமையாக இருக்குது. இங்கே தமிழ் மீடியத்தில் படிக்கிற பசங்களும் இங்கிலீஷ் பேசுகிறாங்களே அப்படின்றது கொஞ்சம் பெருமையாக இருக்குது. எண்ணும் எழுத்தும் கொண்டாட்டம் இருக்குன்னு மிஸ் வந்து எங்களை வர சொல்லியிருந்தாங்க. அப்போ அங்கே வந்து பார்த்தோன்னே உள்ளே எனக்கே ஒரு மாதிரி பிரமிப்பாயிடுச்சு. எந்த கிளாஸுமே நான் பார்த்ததே இல்லை. எங்கள் ஒரு கிளாஸ் இருக்குது, அங்கே கூட நான் பார்த்ததே இல்லை. ஃபுல்லாக ஆக்ட் நிறைய சின்ன சாட்டு போட்டு அழகாக பிள்ளைங்க பண்ணி வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டான்ஸ் இங்கே இருக்கிறதுலாம் படித்து படித்து காட்டும் போது இன்னும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. நாங்கள் படிக்கும்போதெல்லாம் வந்து உட்காரு, ஒன்று ரெண்டு சொல், ஆ சொல், ஏபிசிடி சொல் அப்படின்னு சொல்லி கொடுத்ததை விட்டு இப்போ ஒரு விளையாட்டாக சொல்லி தரும்போது பசங்களுக்கு ரொம்ப மெமரியில் பட்டுன்னு ஏறிடுது. ஆசிரியர்கள் அனைவரும் இப்போ நிறைய துணைக்கருவிகள் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கீங்க. எல்லாத்தையும் ஒன்று விடாமல் பெற்றோருக்கு காட்டுங்க. அப்போ தான் பொதுமக்கள் மத்தியில் அரசு பள்ளியில் இவ்வளோ நல்ல திட்டம் இருக்குது அப்படின்றத பொதுமக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. குழந்தைங்க வச்சுருக்கிற ஒர்க் புக்கு அதை கூட அவங்களுக்கு நம்ம காட்டலாம். அப்புறம் நம்ம ஃப்ரைடே அசஸ்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை கூட அவங்களுக்கு சொல்லுங்க. நம்ம நல்லா படிக்கிற குழந்தைங்க மட்டும் இல்லாமல் ஒதுங்கி கொஞ்சம் வெட்கப்பட்டுக்கிட்டு அப்படி இருக்கிற குழந்தைகள் எல்லாருமே பங்கு பெறணும். தங்க போறீங்களா? வடப்பந்தல தொங்க வச்சிருவோமா? எண்ணும் எழுத்தும் கொண்டாட்டம் என்று நம்முடைய பள்ளியில் துணி பேனர் ஒன்று நம்ம வச்சுருக்கணும். அந்த பேனரில் பெற்றோருடைய கருத்துக்களை எழுத சொல்லலாம், அவங்கள கையெழுத்திட்டும் செல்ல சொல்லலாம். எண்ணும் எழுத்தும் கொண்டாட்டம் நம்முடைய வீட்டு விழா போல நம்முடைய பள்ளியில் சிறப்பாக கொண்டாடுவோம். எண்ணும் எழுத்தும் கொண்டாட்டம் கற்றலை கொண்டாடுவோம். Thank you.